ஹாய் வணக்கமான், வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவிக்காக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க அனைத்து ஆடியன்ஸும் அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து ஆடியன்ஸ்னால் எத்தனை லாங்குவேஜ்ப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா 17 லாங்குவேஜ். 17 லாங்குவேஜில் அப்படி என்ன மூவி, யாரோட மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகமே தந்திரம். தனுஷ் அவர்களுடைய ஜெகமே தந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கெரியர்லேயே வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களுடைய மூவி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக 17 லாங்குவேஜஸில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து இது முதல் முறை. அதுவும் இல்லாமல் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் வந்து இவருடைய படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல்ஸ் அப்படின்றவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே 12 PM தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிய வருகிறது. அவங்களுடைய ஒரிஜினல்ஸை தவிர்த்து அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுற எல்லா படத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 12 AM ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் அவங்க 12 PM தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜெகமே தந்திரம் தனுஷ் அவர்களுடைய மூவியும் 12 PM தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து தெரிய வருது. 17 லாங்குவேஜஸில் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் சைட்லேயும் சரி, இல்லை ஆல் ஓவர் இந்தியன் ஆடியன்ஸ் சைட்லேருந்தும் சரி, பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் அவர்களுடைய பார்டர் அப்படின்ற மூவியை வந்து இப்போது சோனி லைவ் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேட்டர்லாம் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றதே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதால இன்னும் ஃபைனல் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவன் இவன் அப்படின்னு அழைக்கப்படுகிற விஷால் அண்ட் ஆர்யா வந்து திரும்பியும் இணைகிறாங்க. அதுவும் என்னவா இணைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் வில்லன். இதில் ஹீரோவை யார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் தான் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அப்படின்ற ஒரு மூவி போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் தான் ஹீரோவாக பண்ணுறதா தெரிய வந்தது. வில்லன் யார் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம க்யூட் பாய் அண்ட் சாக்லேட் பாயாக வளம் வந்துக்கிட்டு இருந்த நம்ம ஆர்யாவையே வில்லனாக போட்டுட்டாங்க. ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விஷால் கூட அவருக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிய வருகிறது. இந்த மூவிக்காக நிறையா எஃபர்ட்ஸ் வந்து போடுறதா வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஷால் அண்ட் ஆர்யா ரெண்டு பேரோட காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த மூவிலையும் ரெண்டு பேரோட காம்போ பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத தெரிய வருகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து IMDB அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ரேட்டிங் பெற்ற மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. அது யார் மூவி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மூவி மாஸ்டர் மூவி தான். 2021 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது மாஸ்டர் மூவி, அண்டு 4th இடத்த பிடிச்சிருக்கிறது நவம்பர் ஸ்டோரி, தமன்னாவுடைய நவம்பர் ஸ்டோரி தான். கர்ணன் அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களது 5th இடத்த பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் ஏன் 5th இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து நிறைய ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரல. நவம்பர் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதனால் இதுக்கு இந்த ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.